துக்கமான தருணங்களில் அதை டீல் செய்வது எப்படி அல்லது அதை சுகமாக மாற்றுவது எப்படி, இது இன்னைக்கான கேள்வி. ஆக்சுவலி அந்த இந்த நான்வெஜ் எக்ஸாம்பிள் மூலியமாக தான் எனக்கு புரிஞ்சுது. ஸோ ஒன் பர்சன் ஹூ இஸ் இன் லைக்ஸ், அவன் வந்து ஒரு சுகம் என்ற பாதிப்புக்குள்ளாகின்றான், இன்னொருவன் துக்கம் என்ற பாதிப்புக்குள்ளாகின்றான். ஆனால் இவன் அன்அஃபெக்டடாக இரண்டிலுமே இருப்பதால் தான் உண்மையான பேரானந்தத்திற்கு உள்ளாகின்றான். இட் இஸ் ஆக்சுவலி தி ரியல் ஸ்பிரிச்சுவல் பிளிஸ், அதைத்தான் இங்கே பிளிஸ் என்று அழைக்கின்றார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன். சரியா? அஃப்கோர்ஸ் அந்த டிஸ்கஷனில் நமக்கு ஏன் அந்த ஒரு ஃபைட் வந்தது அப்படின்னு சொன்னால், ஒரு அனுபவங்கிறது நம்ம இஷ்டம் தானே. அதாவது அன்அஃபெக்டட் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான வேர்ட் ஆகிடுச்சு. நம்ம லைக்ஸ்லேயும் அஃபெக்ட் ஆகலை, டிஸ்லைக்ஸும் ஆகலை, அதனால் ரெண்டுலேயுமே அன்அஃபெக்டடாக இருந்தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆஃப்டர் தேட் வாட் ஹீ இஸ் டூயிங் இஸ் அப் டு ஹிம். இந்த ரெண்டு வந்துருச்சு அப்படின்னா இவனுக்கு அபரிமிதமான ஒரு ஆற்றல் வந்து விடுகிறது. இவன் நினச்சா அதை எப்படி வேணால் என்ஜாய் பண்ணலாம், எப்படி வேணால் என்ஜாய் பண்ணலாம். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஓகேவா? அட் தி சேம் டைம் ஓகே, இப்போது ஜஸ்ட் லைக் தட் சும்மா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நார்மலாகவும் அவன் இருக்கலாம். He has a complete control because he is not affected by both likes and dislikes. அவன் விருப்பிலையும் அஃபெக்ட் ஆகலை, வெறுப்பிலையும் அஃபெக்ட் ஆகலை. ஸோ அன்அஃபெக்டடாக இருக்கின்றான். அதனால் இவன் இவனது முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்றான். மனதை தன் வசப்படுத்தியவனாக இருக்கின்றான். அண்ட் தேர்ஃபோர் அவன் அதற்கு பிறகு எப்படி அனுபவிக்கின்றான் என்பது முக்கியமல்ல. பக்தன் கிருஷ்ணனை நினைத்து கொண்டு உருகி உருகி அனுபவிக்கின்றான். ஓகே, அப்படித்தான் அனுபவிக்கணும்னு ஒன்றும் சட்டமோ கட்டாயமோ கிடையாது. ஒரு ஞானி ஜஸ்ட் லைக் தட் டேக் இட் ஈஸியாக ஃபீல், டேக் இட் ஈஸி ஃபீல், எல்லாத்துலேயுமே ஒரு டேக் இட் ஈஸி ஃபீல், ஹாயா அப்படி அனுபவிச்சுட்டு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கலாம். ஸோ இப்படியோ 100% அன்அஃபெக்டடாக இருக்கும்போது முழுமையான தன்வசப்பட்ட மனதோடு அவன் விரும்பியபடி அனுபவிக்கும் ஒரு நிலை ஏற்படுகின்றது என்பதை புரிந்து கொண்டேன். பக்தன் நிலை என்றது எப்படி இருக்கின்றது என்றால், அந்த கண்ணனை எல்லா இடத்துலையும் பார்க்குறான். ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் கண்ணனே தனக்கு பார்த்து பார்த்து செய்வதாக எல்லாவற்றிலும் பொறுக்கின்றான். நான்வெஜ்ஜை உள்ள வச்சு அமுக்குனா அதையும் கண்ணனின் விளையாட்டு என்று புசிக்கின்றான். உள்ள வச்ச நான்வெஜ்ஜை புடுங்கி இழுத்து போடா வெளியேன்னு விரட்டி விட்டா அங்கேயும் கண்ணனின் விளையாட்டு என்று அருமையாக ரசிக்கின்றான். இங்கே அன்அஃபெக்டடாக இருப்பதோடு மட்டுமில்லாமல் ஒருபடி மேலே போய் இது என் கண்ணன் எனக்காக நடத்துகின்ற விளையாட்டு என்று முழுமையாக புசிக்கின்றான் என்ற ஒரு நிலைக்கு வருகின்றேன். ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்லி கேம் ஆடிக்கிறாங்க மல்யுத்தத்தில் அப்படின்னு சொன்னால், இஸ் போத் ஆர் அன்அஃபெக்டட் பை எனி மீன்ஸ். அவங்க யார் ஜெயித்தாலும் பாதித்தாலும் எதுவும் என்ன நடந்தாலும் அவங்க பாதிப்படைய போகிறதில்லை, பிகாஸ் தே ஆர் இன் அ பியூர் லவ். பட் ஸ்டில் ஹவு தே என்ஜாய் இஸ் அப் டு தம். இப்போ அந்த இடத்துல அவங்க எப்படி அதை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது அவங்கள பொறுத்தது தான். ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கூட, ஆஹா நண்பன் எப்படி அழகாக என்னை கவற்றினான் என்று பூரித்து பூரித்து அனுபவிக்கலாம். அல்லது சரி பரவாயில்ல, அதை வந்து கண்டுக்காமலே விட்டுட்டு இவன் வந்து இவனுடைய செயலை அனுபவிக்க செல்லலாம். ஸோ தி அமௌண்ட் ஆஃப் ரசனை, தி ஹவ் ஐ ஆம் கோயிங் டு என்ஜாய், தட் கேன் பாசிபிள் ஒன்லி ஆஃப்டர் அன்அஃபெக்ஷன். அதாவது முதல்ல பாதிப்பு இல்லாத நிலைக்கு போயிடணும், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அதை எப்படி அனுபவிக்க போகிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயமே உங்களுக்கு வரும் என்று எனக்கு தோன்றுகிறதம்மா. ஸோ பக்தனின் நிலை அப்படின்னு பார்க்கும்போது அவன் எப்போதும் கிருஷ்ண உணர்விலேயே திளைத்து கொண்டிருக்கின்றான். அவன் கிருஷ்ண பாவனையிலேயே திணைத்து கொண்டிருக்கின்றான். ஒரு சின்ன சின்ன விஷயம், பெரிய பெரிய விஷயம் அவன் கண்ணுக்கு எதுவுமே தெரியாது. அவனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பெரிய விஷயம்தான் அல்லது எல்லாமே சின்ன விஷயம்தான். ஏன்னா எல்லாமே கண்ணன் அல்லவா, அது தன்னை மகிழ்விப்பதற்காக மட்டுமே கண்ணன் நடத்துகின்ற விளையாட்டு அல்லவா. ஸோ இந்த ஃபீலுக்குள்ளே அவன் போயிடுறதுனால ஆட்டோமேட்டிக்காக அவன் எல்லா நேரங்களிலுமே ஒரு விதமான ஒரு ஆனந்த நிலையை அனுபவிக்க முடிகின்றது. அப்படி அனுபவிச்சாதான் ஞானம் என்று எடுத்த அர்த்தமல்ல. பக்தன் எப்போதும் ஒரு பூரிப்பில் இருப்பானே அப்படி இருந்தால்தான் ஞானம் என்ற அர்த்தம் அல்ல. அழுவதையும் சிரிப்பான், அழுவதையும் ரசிப்பான் அப்படின்னு சொன்னோம். இப்போ பக்த ஸ்டேட்லேருந்து பார்த்தீங்கன்னா கண்ணன் அடித்தா நமக்கு வலிக்குது, அழுறோம். ஆனால் என் கண்ணன் அடித்தான் என்ற ஒரு பூரிப்போடு அழுகின்றோம். தோல்வி வருகிறது, ஒரு கஷ்டம் வருது, அது என் கண்ணன் கொடுத்தான், கண்ணனிடத்தில் தானே தோற்றேன் என்ற ஒரு பூரிப்போடு அதையும் ரசிக்கின்றோம். இப்படி அனைத்தும், எல்லா எமோஷனும் எல்லா உணர்வுகளும் இருக்கின்றது. அது கண்ணனாக நான் கண்டுவிட்டதால் அத்தனை உணர்வும் பேரானந்தத்தோடு ஆனால் அனுபவிக்கின்றேன்.
பேரானந்தத்தோடு அனுபவிக்காமலும் இருக்கலாம் என்ற உண்மையும் புரிந்து கொண்டேன். அது இன்னைக்கு உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறமா. பேரானந்தத்தில் மட்டுமே இருக்க வேண்டும் என்றல்ல, அல்ல, பேரானந்தத்தோடு நீ கண்ணனை வேண்டியவாறு அனுபவிக்கலாம், அல்லது பேரானந்தத்தோடு கண்ணனை அனுபவிக்காமலும் இருக்கலாம். ஓ, அதைத்தான் அனஃபெக்டட் என்று ஒரு வேளை சொல்லுகின்றார்களோ என்றும் புரிந்து கொண்டேன். ஓகேவா? சரி, ஓகே. ஸோ இப்போ நான் சிம்பிளாக சொல்ல வர்றது என்னென்னா, தெர் ஆர் லாட் ஆஃப் நாலேஜ். எவ்வளோ பெரிய துன்பமாயினோம், ஒரு ப்ராப்பர் நாலேஜ் நம்மக்கிட்ட இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த துன்பம் துன்பமாக தெரியாது. நம்மளுடைய முதல் வசனமே, சுகத்தையும் துக்கத்தையும் நிர்ணயிப்பது உன் மனம்தானே தவிர சூழல் அல்ல. சூழல்கள் எத்தனை துக்கத்தை தர முயற்சித்தாலும் அந்த துக்கத்தை எல்லாம் உன் மனம் சுகமாக கண்டுவிட்டால் அது சுகமே. நரகத்தை சொர்க்கமாக்கும் வல்லமை உன் மனதில் இருக்கின்றது. நரகமும் சொர்க்கமும் நீ உருவாக்குபவைதான், உன் மனதால் உருவாக்குபவைதான். நீ சொர்க்கம் என்று நினைப்பது சொர்க்கமாக இருக்கின்றது, நீ நரகம் என்று நினைத்தால் அது நரகமாக இருக்கின்றது. கயிற்றை பாம்பென்று நினைத்தால் பாம்பாக தெரிகிறது, பாம்பை கயிற்றென்று நினைத்தால் அது கயிறாக தெரிகிறது. ஒட்டுமொத்த உலகமும் உனது கிரியேஷனாக இருக்கின்றது என்கின்ற இந்த எல்லா உண்மைகளையும் நாம் புரிந்து கொள்ளும் போது துன்பம் நம்மை தொட முடியுமா? துன்பத்தின் சிருஷ்டிகர்த்தாவே நான் என்று உணர்ந்தால் அதை துன்பம் என்று நாம் அனுபவிக்கலாமா? அப்படியே சிருஷ்டிகர்த்தாவாக நான் இருந்தேன் என்றால் எதற்காக துன்பத்தை கிரியேட் செய்கிறேன்? துன்பத்தையும் சுவைப்பதற்காகத்தானே என்ற ரீதியில் தானே நாம் அனுபவிக்க முடியும். இப்போ மேடை பாடகன் எக்ஸாம்பிளை சொன்னேன், அவன் துன்பத்தை சிருஷ்டி செய்கின்றான். அந்த கிரியே அந்த ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே அவனாக வந்து வாலண்டரியாக என்ட்ரி பண்ணுறான், அப்படியே அலறான். எதற்காக என்றால் துன்பத்தை சுவைப்பதற்காக. மாயா, அன்ரியல், த வேர்ல்ட் இஸ் அன்ரியல். எதற்காக? அனுபவிப்பதற்காக. நான் அனுபவிப்பதற்காக கண்ணன் அன்ரியலிஸ்டிக்கான இந்த உலகத்தை படைத்தான். அல்லது ஞானத்திலேருந்து பார்க்கணுன்னாலும் உங்கள் மனசுலேருந்து அன்ரியலிஸ்டிக்காக இந்த வேர்ல்டு நீங்கள் கிரியேட் பண்ணீங்க. எதுக்காக? ஜஸ்ட் டு ஹாவ் அ ஃபன் அண்ட் ப்ளே வித் யூ யுவர் செல்ஃப். ஆர் பக்தியிலேருந்து பார்த்தா கண்ணனோடு நான் ஆனந்தமாக அனுபவிப்பதற்காக. அப்படித்தானே வருது. ஸோ வாட் எவர் ஹேப்பன்ஸ் இன் தி ப்ளே, தட் இஸ் அ ப்ளே. அவ்வளோதானே வாழ்க்கை. நம்ம இந்த நாடகத்தில் எல்லா கேரக்டரும் அவசியம். வில்லன் இல்லைன்னா நாடகம் சுவாரஸ்யம் இருக்காதே. அப்போ வாழ்க்கையிலையும் வில்லன்கள் அவசியம் அல்லவா? எனது வாழ்க்கையை சுவாரஸ்யத்தை கொடுப்பதற்காக, எனது திறமைகளை அதிகரிப்பதற்காக சேலஞ்சிங்கான சுச்சுவேஷன்ஸ் வந்தால் தானே த்ரில்லும் கிக்கும் கிடைக்கும். அதனால் எப்படா இந்த மாதிரி த்ரில்லிங் சுச்சுவேஷன்ஸ் கிடைக்கும் என்று ஏங்கிக் கொண்டிருப்பவன் தானே ஞானி. அதை விடுத்து துன்பம் வந்து விடுவோம் என்று அஞ்சுபவனா ஞானி? ஞானம் இல்லாதவன் தானே ஐயையோ துன்பம் வந்துடுமோ நலனோ? ஞானம் இருக்கிறவனுக்கு அதுதானே வரம். அது வர வரத்தானே நான் ஞானத்தில் மெருகேறுகின்றேன். அது வர வரத்தானே எனது மனம் உறுதி பெறுகிறது. இப்படியெல்லாம் உணர்ந்த ஒருவனுக்கு துன்பம் வருமா? வந்தால் அது கசக்குமா என்று சிந்தித்து பாருங்கள். சரியா? அப்போது ஒரு ஞானி சொல்லுகின்றான், நான் உடல் அல்ல என்று. பின் அந்த உடல் எதற்காக? உடலிலே ஏற்படும் ஒவ்வொரு உணர்வையும் அந்த ஆத்மா அனுபவிப்பதற்காகத்தானே மாயையாக அந்த உடலை சிருஷ்டித்தது. உடல் என்னவோ உண்மை இல்லைதான். உண்மை இல்லாத அந்த உடல் படைப்பின் காரணம் என்னவோ ஒரு ஒரு நொடியையும் அந்த உணர்வுகளை எல்லாம் அனுபவிப்பதற்காகத்தானே. பிரம்மம் பிரகிருதி என்ற பெயரிலே பிரம்மாண்டமாய் இந்த உலகமாய் உணரியான உணர் ஐ மீன் உருமாறியது எதற்காக? எதற்காகன்னு கேட்டால் என்ன சொல்ல வேண்டியது இருக்கு? ஒரு விளையாட்டிற்காக, ஜஸ்ட் ஃபார் தி சேக் ஆஃப் ஃபன். கிருஷ்ண லீலா என்று அழைக்கிறார்கள். லீலான்னா என்ன? விளையாட்டுன்னு அர்த்தம். ஸோ விளையாட்டுனாலே சுகம் மட்டும்தாங்க. அதுவும் குறிப்பாக முழுமையான அன்பில் நிலைத்து நின்று அனைத்தும் நீ என்று உணர்ந்து, அல்லது அனைத்தும் கண்ணன் என்று உணர்ந்து விளையாடுகின்ற விளையாட்டு முழுமையான அன்பு விளையாட்டு, ஃப்ரெண்ட்லி கேம். விளையாட்டின் ஒவ்வொரு திருப்பு முனையிலும் அங்கே சுகம் சுகம் சுகத்தை தவிர எதுவும் இருக்காது. மோர் தி டிஃபிகல்ட்டிஸ் மோர் தி சேலஞ்சஸ் மோர் தி என்ஜாய்மெண்ட் யூ ஹாவ். அந்த விளையாட்டில் நிறைய திருப்பு, ஏன்னா நம்ம ஒன்றும் இல்லைங்க, நம்ம கேம் ஆடிட்டு இருக்கும்போது இந்தியாவும் பாகிஸ்தானும் த்ரில்லிங்காக போயிட்டு இருந்ததுன்னா அந்த கேம் தானுங்க ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஒரு டீம் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது, இன்னொரு டீம் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது, அந்த கேம் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்காது. வி நீட் அ சேலஞ்சஸ் இன் அவர் லைஃப் டு ஹாவ் அ ரியல் கிக் இன் அவர் லைஃப். அடிக்கடி சொல்கிற எக்ஸாம்பிள், ஒரு பையன் வீடியோ கேம் ஆடிட்டு இருந்தான், ஆனால் அட்வான்ஸ்டு கேமை சுவிட்ச் ஓவர் பண்ணிட்டு அவ்வளோ டஃப்பான கேம் ஆடிட்டு இருக்கான். ஏண்டா பிகினர் லெவலில் போட்டு ஈஸியாக விளையாடுறதை விட்டுட்டு ஏண்டா இப்படி கஷ்டப்பட்டுருக்கேன்னு சொன்னால் சிரித்தான்.
போங்க மாமா போங்க, இதில் உள்ள கிக்கு உங்களுக்கு என்ன தெரியும் என்றான். ஸோ துன்பங்களை சுவைப்பதில் தான் கிக் இருக்கின்றது என்று ஒரு சின்ன வீடியோ கேம் ஆடும் சிறுவனுக்கு தெரிகிறதே, அது நாம் புரிந்து கொள்ள முடியாதா? சிறுவர்கள் விடுகதையை கேட்கின்றார்கள். விடுகதை என்றால் என்ன? முடிச்சு, பிரச்சனை, வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற பிரச்சனைகளை கண்டு அஞ்சி நடுங்குகின்றான் ஒருவன். ஆனால் சின்ன குழந்தை மாமா விடுகதை சொல்லுங்கள், நான் விடுவிக்கின்றேன் என்கிறது. ஒரு பிரச்சனையை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறது, பிரச்சனையை சால்வ் பண்ணுவதிலே ஒரு சுவை கிக் இருக்கின்றதாக உணர்கிறது என்றால் அதை ஏன் நாம் உணரக்கூடாது? வாழ்க்கை எனும் விளையாட்டை விளையாட வந்த நாம் ஒவ்வொரு நொடியும் விளையாட்டின் சுவாரஸ்யத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால் துன்பங்கள் வேண்டும். எதிர் அணி இல்லாமல் விளையாட்டு நடக்க முடியாது. எதிரிகளே இல்லாமல் எதிர் அணி உருவாகாது. எனவே எதிர் அணி வீரர்களும் எதிரிகளும் தான் நம் வாழ்க்கையில் சுவாரஸ்யத்தை அளிக்க வல்லவர்கள் என்பதை ஏன் புரிந்து கொள்ளக்கூடாது? துன்பங்கள் தான் ஒரு மனிதனை செதுக்குகின்றன என்று ஏன் உணரக்கூடாது? எனவே இவைகளையெல்லாம் உணர்ந்தால் கண்டிப்பாக துன்பம் துன்பமாகாது, அதுவே சுவர்க்கமாகும் என்று சொல்லி எனது பதிலை முடிக்கின்றேன். முடிக்கிறதுக்கு முன்னாடி, ஐ டிடன்ட் ஷேர் எனி ஆஃப் மை எக்ஸ்பீரியன்சஸ். ஒரு ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன். ஒரு சின்ன குட்டி எக்ஸ்பீரியன்ஸு, அது மேட்ரு இல்லாத எக்ஸ்பீரியன்ஸு. இன்னொன்று எனக்கு வந்து ரொம்ப முக்கியமான எக்ஸ்பீரியன்ஸ். 2 டேஸ்க்கு முன்னாடி தெஹு போயிருந்தேன். ஏன்னா அசௌகரியங்களை எப்படி சுகமாக ரசிப்பது அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை நம்ம கோட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று. ஸோ தெஹுலேருந்து நான் வந்துட்டுருக்கேன். வரும்போது சீட்டு, நாங்கள் அங்கே பஸ் ஸ்டாண்ட்லேயே ஏறிட்டதுனால சீட்டு கிடச்சிருச்சு, நான் சீட்டில் உட்காந்துருக்கேன். பட் அதுக்கப்புறம் நிறைய கூட்டம். பட் எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துடுச்சு, நான் ஃபோனில் மும்முரமாக பேசிகிட்ருக்கேன். அப்போது ஒருத்தங்க வந்து என்னை தட்டுறாங்க. என்னன்னு கேட்டேன். ஒரு குழந்தையோடு ஒரு தாய் வந்து தள்ளாடி கொண்டிருக்கின்றால் இடத்தை தர முடியுமா என்று கேட்டாள். மிகுந்த பூரிப்போடு உடனே எழுந்து கொண்டு உட்காருங்கள் என்று சொல்லிவிட்டேன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த அசௌகரியம்னு சொன்னோம் இல்லையா, அதை நான் வந்து ஜஸ்ட் கம்பேர் பண்ணுறேன். எனக்கு இரட்டை பூரிப்பு. ஒன்று, நான் இத்தனைக்கும் மும்முரமாக நானே பார்த்துருந்தா நானே முதல்ல கொடுத்துருப்பேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ கூட எனக்கு அவ்வளோ கேக்கு கிடச்சிருக்காது. ஆனால் நான் கவனிக்காமல் இருக்கும்போது கண்ணன் என்னை தட்டி எழுப்பி கேட்டான் அல்லவா உதவி கிடைக்குமா என்று. அப்போன்னா என் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தா அந்த கேள்வியை கேட்டிருக்க முடியும் அப்படி என்று எனக்கு ஒரு இன்னொரு பூரிப்புன்னு வச்சுக்கோங்களேன். இட்ஸ் ஆல் அவர் ஃபீல், ஹவ் வி ஆர் ஃபீலிங் அண்ட் ஹவ் வி ஆர் கோயிங் டு என்ஜாய். அவ்வளோதாங்க. நீ என்ன நினைக்கிறியோ அதுதான்டா அனுபவம். நீ எப்படி நினைச்சாலும் தப்பில்லை, ஏன்னா அதுதானே உனக்கு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்க போகுது. ஓகேவா? ஸோ என்னாச்சு அப்படின்னா, அந்த இடத்துல எனக்கு அவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்ததுன்னா, அத்தனை பேர் இருக்கும்போது என்னை தட்டி எழுப்பினார்களே என்ற ஒரு ஆனந்தம் முதலிலே. அதுக்கப்புறம் நான் நின்றுட்டு வரேன். ஸோ ஆட்டோமேட்டிக்லி பஸ்ஸில் நின்றுட்டு வரும்போது உங்களுக்கு பிரேக் அடிக்கும், அந்த பக்கம் இந்த பக்கம் நம்ம அசைவோம் செய்வோம் அப்படின்றப்போ, ஒவ்வொரு முறை பிரேக் அடிக்கும் போதும் நான் முன்னும் பின்னும் அசையும் போதும் எனக்குள்ள 1000 பூரிப்புகள் எழுகின்றன. காரணம் என்ன? இந்த இடத்தில் அந்த தாய் நின்றிருந்தால் அந்த குழந்தையோடு அவள் படும் வேதனை எவ்வளவு ஜாஸ்தியாக இருந்திருக்கும். ஆஹா கண்ணா, நல்ல வேலை எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தாய் அவர்களுக்கு அன்பு காட்டுவதற்காக என்று. ஒரு சின்ன சின்ன விஷயத்தை நீங்கள் இந்த மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா அது மிகப்பெரிய கிக்காக இருக்கும் என்று நான் சொல்ல வருகின்றேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு இன்னொரு முறை அதுக்கு முன்னாடி ஒரு தடவை தே தெஹுக்கு போயிட்டுருக்கும்போது ஒரு பெண் சொல்கிறாள், நின்று கொண்டு வரவேண்டியதாயிற்று, அதை என்னால் சகிக்க முடியவில்லை என்று. நின்றுட்டு வர்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய கஷ்டமா? சரி இருக்கட்டுமே, அந்த கஷ்டத்தை நீ என்ன ஃபீல் பண்ணுறன்றது பொறுத்து கஷ்டம் சுகமாக மாறிடாதா? இப்போது எனக்கு அந்த நின்றுட்டு வர்றதுன்றது எப்படி சுகமாக மாறிச்சு அப்படின்னு நான் சொன்னேன். நீ எப்படி ஃபீல் பண்ணுறியோ அப்படித்தானே அங்கே சுகம் துக்கம் உருமாறுகின்றது என்று போது, ஓகே நிற்க வேண்டியது வந்துருச்சு, இப்போ என்ன நினைக்கணும்? ஆஹா கண்ணன் என்னை இப்போது அழகாக நிறுத்தி, அதாவது நிப்பாட்டிகிட்டே கூட்டிகிட்டு போகிறான் அப்படின்னு ஃபஸ்ட்டு ட்ரை டு கிரியேட் லவ் டுவர்ட்ஸ் தி காட். அனைத்தும் அவன் செயல் என்றால் நல்லது செய்யும் போது மட்டும் கண்ணன் செய்வான். கெட்டது நல்லதும் கெட்டதுன்னு கண்ணன் பாயிண்ட் ஆஃப் வியூ எதுவுமே இல்லைங்க. அவனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒன்று தானே. உன் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் உனக்கு பிடிச்சதெல்லாம் நல்லது, உனக்கு பிடிக்காது தான் கெட்டதுன்னு வச்சுக்கிற. சீட்டில் உட்காந்து போனால் நல்லது, ஆஹா எனக்கு சீட்டு கொடுத்துறான்னு தேங்க் பண்ணுவேன். நிற்க வச்சிட்டானா, ஐயையோ கண்ணன் நிற்க வச்சிட்டானே நல்றியா? அவனுக்கு ஒன்றுமே இல்லையே, அவனுக்கு ரெண்டும் ஒன்று தானே.
அப்போ நிற்க வைத்திருக்கின்றான் என்னவன் என் கண்ணன், எப்போதும் எனக்கு நன்மை செய்பவன் அப்படின்ற ஒரு சின்ன குறிப்பு வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக என் கண்ணன் தானே நிற்க வச்சான், சந்தோஷம் வந்திருக்கலாமே. சரி விடு, வேற எப்படி திங்க் பண்ணலாம். ஆஹா, கண்ணன் என்னை, என் மனதை, அதாவது நான் ரொம்ப சொகுசு பெறுவில் இல்லை, இப்போ அந்த சொகுசெல்லாம் இல்லை, நான் அதை அனைத்தையும் சுவைக்க வேண்டும் என்ற வல்லமை எனக்கு வர வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு டெஸ்ட்டை வச்சுருக்கானோ அப்படின்னு நினச்சி கண்ணா அந்த டெஸ்ட்டை ஜெயிச்சு காட்டுறேன்டான்னு சேலஞ்சிங்காக எடுத்துக்கலாமேங்க. எங்கள் ஒரு சின்ன பையன் வீடியோ கேம் ஆடும்போது அவ்வளோ சேலஞ்சிங்கான ஒரு டாஸ்க்கை வந்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறான்னா நீங்கள் சேலஞ்சிங்காக எடுத்துக்கிட்டேன்னு என்ஜாய் பண்ண முடியாதா? ஸோ வாட் எவர் பி தி டிஃபிகல்ட்டி இட் இஸ், இஃப் யூ டேக் இட் அஸ் அ சேலஞ்ச், வை டோன்ட் யூ என்ஜாய் இட்? நம்ம எடுத்துக்கிறதுல தாங்க இருக்குன்ற நான் திருப்பி திருப்பி. ஸோ எடுத்துக்கிற விதம், நீ சேலஞ்சிங்காக எடுத்துக்கிட்டேன்னா அதுவும் யார்கிட்ட சேலஞ்ச் பண்ணுற? கண்ணனையே மகிழ்விக்கும் சேலஞ்சுங்க இது. எங்கள் துன்பத்தில் சிரித்தால்தான் கண்ணன் மகிழ்வான். அவன் இன்பம் கொடுக்கும்போது நீ சிரிக்கிறதுல என்னங்க பெரிய கிக் இருக்கு? அவன் துன்பம் கொடுக்கும்போது, அவனை பொறுத்த வரைக்கும் துன்பமே இல்லை, பட் ஓகே, நீ துன்பமாக நினச்சிட்டு இருந்தத நீ இப்போ இன்பமாக ஃபீல் பண்ணேன்னா அந்த மன மாற்றத்தை தானே கண்ணன் ரசிக்கின்றான். கண்ணனுக்கே நான் சந்தோஷத்தை கொடுக்கின்றேன்னு நினச்சேன்னா என்ன புரிப்பு கிடைக்கும்? ஸோ இதெல்லாம் திங்க் பண்ணுறதில்லை. மனமெனும் மாபெரும் வரத்தை கண்ணன் கொடுத்தானே, அதை சரிவர உபயோகப்படுத்தினால் எத்தனை ஆனந்தமாக வாழலாம். துன்பம்னு வந்துடுச்சுன்னா உடனே நெகட்டிவாக திங்க் பண்ணுறது, ஐயையோ போயிட்டேன், அவ்வளோதான், நான் காலு போயிடும், கையை போயிடும், அவ்வளோதான், ரெண்டு நாளைக்கு எந்திரிக்காமல் படுத்து போயிடுவேன். வை ஆல் தீஸ் தாட்ஸ்? யூ ஹாவ் அ ஃப்ரீடம் டு க்ரியேட் யுவர் தாட்ஸ். இங்கே நம்மக்கிட்ட சுதந்திரம் இருக்குங்க. நான் எண்ணத்தை, என்ன மாதிரியான எண்ணங்களை நான் உருவாக்கப் போகின்றேன் என்று அதை சரிவர உபயோகப்படுத்தி ஆனந்தமாக ஏன் வாழக்கூடாது? அதைத்தானே முதல் பாடமான சுகத்தையும் துக்கத்தையும் நிர்ணயிப்பது உன் மனமே தவிர சூழல் அல்ல என்பதை நிரூபித்தது முதல் பாடமே இன்னும் நமக்கு புரியவில்லையோ? இன்னமும் கூட துக்கத்தை சுகமாக அனுபவிக்க முடியாது என்று பேசிக்கொண்டிருப்பதற்கு புரிந்து கொள்வோம், அனுபவிக்க முயற்சிப்போம். இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன், தட் ஐ ஹவ் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன்ட் இன் மெனி பிளேசஸ். அதாவது எக்ஸ்ட்ரீமான ஒரு அனுபவம்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னான். ஒரு திடீரென்று என் வீட்டிற்கு போலீஸ்காரர்கள் வருகிறார்கள். என் பெயரை அழைத்து இருக்கிறானா என்று கேட்கிறார்கள். ஸ்ரீகாந்த் இருக்கின்றானா? நான் சென்று ஆம் நான் தான் என்று சொல்ல, உன் பெயரிலே கம்ப்ளைண்ட் வந்துள்ளது, உடனடியாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வேண்டும் என்று அழைக்கின்றார்கள். புதிய அனுபவம், இதுவரைக்கும் அந்த மாதிரியான அனுபவம் ஏற்பட்டிராததால் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஹார்ட் பீட் ரைசிங், ஒரு படபடப்பு, ஒரு பதட்டம், ஒரு வித்தியாசமான உணர்வு. இப்போதும் கிருஷ்ணா உணர்விலே நமக்கு இந்த மாதிரிலாம் வராது. எல்லாம் கிருஷ்ண பிரசாதமாக ரசிச்சுட்டு இருக்கும்போது இங்கே நான் ரசிக்கலைன்னு சொல்ல வரேன், அப்போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே பதட்டம் வருது. அப்போ என்னடா அது, சம்திங் அப்நார்மலாக நமக்குள்ளே நடக்குது என்று சிந்திக்கும்போது, ஆஹா, என் மனம் பதறுகிறதோ, ஏதாவது ஆகுமோ என்று நினைக்கின்றதோ, நினைக்கும்போதே என் கண்ணன் நினைவுக்கு வருகின்றான். தி பவர் ஆஃப் நாலேஜ். என்னால் எப்படி சொல்கிறதுனே தெரியலைங்க. கண்ணன் இந்த நாலேஜை கொடுக்கலன்னா, எல்லாம் கண்ணன் அவனுடைய விளையாட்டுன்றது எனக்கு தெரியாமலே போயிருச்சிருந்ததுன்னா, ஐயோ, எண்ணி பார்க்கவே பயமாக இருக்கின்றதே. அப்போ டக்குன்னு என் கண்ணன் வருகின்றான். இது அனைத்தும் எனது கண்ணனின் லீலை என்று ஒரு நொடி என் மனதில் பட்ட மாத்திரத்தில் எனது சிந்தனை ஊற்று வேறு விதமாக மாறுகின்றது. நேற்று சொன்னேன் இல்லையா, டேக் யுவர் மைண்ட் வித் அன் ஆப்போசிட் தாட். அது நேச்சுரலாக நடந்ததுங்க. ஆக்சுவலி அவனை கண்டதும், ஆஹா, என் கண்ணன் அல்லவா இப்போது வந்தது, என் கண்ணன் அல்லவா அழைப்பது, அங்கே என் கண்ணன் அல்லவா எனக்கு ஒரு புதிதான அனுபவத்தை தர காத்திருக்கின்றான் என்ற ஒரு புது புது சிந்தனைக்குள் ஆழ்கின்றேன் நான். அந்த சிந்தனை அடுத்தடுத்து எப்படி உருவாகிறது என்றால், முதலில் ஐயோ என்னமோ ஆகப்போகிறது, ஏதாவது ஆகிவிடுமோ என்ற என் மனம், கண்ணா, மிக கடினமான ஒரு விளையாட்டாக நடத்து, என்னை இன்னும் ஜெயிலில் அடைத்து செய்யாத குற்றத்திற்காக அடித்து உதைத்து என்று என்னென்ன நடக்க வேண்டுமோ அத்தனையும் நடத்து, அவைகளையெல்லாம் கூட உனது லீலை என்று நான் அனுபவிக்கும் வல்லமையை பெற நான் துடிக்கின்றேன் என்று அங்கே எனது தாட்ஸ் அப்படியே உல்டாவாக ஓடுதுங்க. யூ கான்ட் பிலீவ் தட் ஹவ் ஐ எம் என்ஜாயிங் தட் சிச்சுவேஷன். கண்ணனாக பார்த்த மாத்திரத்திலே நிகழ்ந்த மாற்றங்கள் நொடிப்பொழுதிலே. இட்ஸ் ஆல் ஹவ் இட்ஸ் கிரியேட்டிங். ஜஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணுறதானங்க தாட்ஸு. மேற்கொண்டு நாலேஜ் இல்லைன்னா பரவாயில்ல, அதுதான் ட்ரூத்னு தெரியும். இது வெறும் வாயேன்னு தெரியும், அதுவும் என் கண்ணனோட மாயேன்னு தெரியும், இது விளையாட்டுன்னு தெரியும். தெரியலன்னா பரவாயில்ல, தெரிஞ்சு போயிடுச்சே. த மொமெண்ட் வென் ஐ காட் தட் நாலேஜ், த சேம் மொமெண்ட் ஐ ஃபெல்ட் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி அண்ட் சேலஞ்சிங்.
அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு கண்ணன் அந்த சேலஞ்சை கொடுக்கலங்கிறது உண்மையிலேயே வருத்தமாக தான் இருந்தது. ஏன்னா போகும்போது ஒன்றுமே இல்லை, சொப்பன்னு போயிட்டு வாப்பான்னு அனுப்பிச்சிட்டாங்க. பட் தட் இஸ் நாட் கிவ் மீ லாட் ஆஃப் ஹாப்பினஸ், பெருசு ஹாப்பினஸ். ஏன்னா நம்ம எதிர்பார்த்தது நடந்தால் தானே அங்கே கிக்கு. அங்கே நான் எதிர்பார்த்த மாதிரி எதுவும் நடக்கலையே. ஓ கண்ணா, எனக்கு இன்னும் பக்குவம் வரவில்லை என்று முடிவெடுத்து விட்டாயோ? உன் பக்தர்களை எந்த அளவிற்கு சோதித்திருக்கின்றாய்? என்னை சோதித்து பார்க்கக்கூடாது என்று ஏன் நினைக்கின்றாய்? இன்னுமா நான் பக்குவப்படவில்லை என்று தான் நினைக்க தோன்றியது என்றால், நாலேஜ், இந்த பவர் ஆஃப் நாலேஜ்ன்றதை இமேஜின் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சொர்க்கம் உங்கள் கையில் இருக்கின்றது, ஞானம் உங்கள் கையில் இருந்தால் என்று சொல்லி எனது பதிலை முடிக்கின்றேன்.